கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அனுதின மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்ப்பதிலே எனக்கு சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பரலோக மங்கள வார்த்தை இயேசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எல்லாம் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு துணையாக, சப்போர்ட்டாக, ஆதரவாக இருந்தால் அவன் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் நல்லா வாழ்வான், தோல்வி அவனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவர் ஜெகோவா நிஷி, செய்மெடுக்கிற ஆண்டவர், வெற்றி கொடுக்கிற ஆண்டவர். ஸோ இன்றைக்கி உனக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையையும் வெற்றிடத்தையும் மாற்றுறார். என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் துணையாக நிற்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. மோசேயுடைய காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டுருக்கிறார். அப்படி கொண்டு வருகிற நேரத்தில் பாலைவனங்களிலே சில காலங்கள் அவர்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நல்லா உன்னிப்பாக கவனிங்க. அப்போ அந்த பாலைவனத்துக்குள்ளே அவங்க கடந்து வர்றதுக்கு முன்னாலே செங்கடல் அப்படின்ற ஒரு பெரிய பிளாக், ஒரு தடை இருக்குது. ஆண்டவருடைய துணை இல்லாமல் அதை கடக்க முடியாது. ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தால் தான் செங்கடலை கிராஸ் பண்ணும். இவங்க மோசேயுடைய கையில் இருக்கிற கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டி கடல் ரெண்டாக பிளந்துருச்சு, வட்டாந்தரையாக மாறிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, இவங்க விரோதிகளும் இவங்களுக்கு பின்னாலேயே பின்தொடர்ந்து அந்த வட்டாந்தரையில் வந்து இவங்களை மறுபடியும் பிடிச்சி தங்களுக்கு அடிமைகளாக வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி, எங்களுக்கு இந்த நேரத்தில் துணையாக நீங்கள் சப்போர்ட்டாக வந்தால் தான் ஆகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கதறாங்க. மோசே சொல்கிறாரு, கர்த்தர் இன்றைக்கு நின்று நமக்காக செய்கிற யுத்தத்தை பாருங்கள். நான் அவங்க பரலோகத்தை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு துணையாக வாருன்னு கூப்பிட்டாங்க. இந்த யுத்தத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வாங்க, துணையாக நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவ்வளோதான், என்ன நடந்தது, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ண அந்த இடத்துல எழுந்தருளி வந்தார். அந்த எகிப்தின் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒன்றோடு ஒன்று கலக்கவே விடலை. ரெண்டு பேருக்கும் நடுமத்தியில் நின்றுட்டு அந்த எகிப்தின் சேனையை பார்த்தார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷத்தில் எகிப்தின் சேனையும் அங்கே இருந்த எல்லா இராணுவ அதிகாரிகளும் கதிகலங்கி போய் ஆடி போயிட்டாங்க. அவங்க கொண்டு வந்த ரதங்களில் உள்ள அந்த வீலெல்லாம் கலண்டு ஓடுது, குதிரை முன்னால் போகவே மாட்டேங்குது. அவனுடைய ரதங்களில் உள்ள குதிரை எவ்வளோ இவங்க அழுத்தி அனுப்பினாலும் வருத்தி அனுப்பினாலும் முன்னாடி போகலை. அப்பொழுது இவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். இந்த எகிப்தின் இராணுவத்தினர் சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமாக அவங்க ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இறங்கி வந்து நின்று எகிப்தின் சேனைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாரு, இவர்களை விட்டு ஓடிப்போவோம். அவங்க ஆண்டவர் அவர்களுக்கு சாதகமாக துணையாக இறங்கி வந்துட்டாரு, நமக்கு விரோதமாக நிற்கிறார், அதனால் ஓடிப்போகிறோம். பாருங்கள், நமக்கு துணை செய்கிற ஆண்டவர் அவங்க யுத்தத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் அவங்களுக்கு துணையாக இறங்கி வந்தார். ஆனாலும் அவங்களால் தப்பிக்க முடியலை. எகிப்தின் சேனை முழுவதும் அந்த கடலுக்குள்ளே சங்காரம் பண்ணப்பட்டது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக துணை நின்று நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறாரு, யுத்தம் பண்ணுறாரு. இவங்களை விட்டுட்டு ஓடிடுவோம், ஏன்னா துணை நிற்கிறது அவனுடைய ஆண்டவர். இப்பொழுதும் எந்த யுத்தத்திலே ஆண்டவருடைய உதவிக்காக நிற்கிறீர்கள், ஆண்டவர் துணை செய்யணும்னு நிற்கிறீங்க, இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டது போல் ஆண்டவரிடத்தில் முறையிடுங்க. ஆண்டவர் வந்து நின்று உங்கள் சத்துருக்களை அழித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாமா?
அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இஸ்ரவேல் சனங்களுக்காக செங்கடலில் நின்று அவர்களுக்கு துணையாக நின்று யுத்தம் செய்த ஆண்டவர், அவருடைய விரோதிகளை அழித்து இவர்களுக்கு கானான் தேசத்திற்கு வழி திறந்து விட்ட ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீர் செய். இவர்கள் எந்தெந்த காரியத்தில் தனியாய் நின்று போராடி என்னால் ஜெயிக்க முடியலை, மீள முடியலை, இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த காரியத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு துணை செய்யும்படி இறங்கிவார். உங்களுக்கு சப்போர்ட்டாக துணையாக இறங்கி நில்லுங்கப்பா. இனி கர்த்தருடைய செய்கையை ஜனங்கள் என் பிள்ளைகளிடத்திலே காண்பார்களாக. என் பிள்ளைகளோடு கூட இருந்து நீ செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எல்லாருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.